ஐயோ, இயற்கையே கொரோனா கொரோனா கொரோனான்னு எங்கள் 4 மாதம் பிழப்பு வாழ்வாதாரம் தற்கொலை பண்ணிக்கிறவா பிழைக்கவான்னு போச்சு. திருப்பி கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் தளர்வு விட்டிங்கன்னு எங்கள் கடைகளை வந்து திறக்க வந்தால் இப்போ இங்கே வந்து போட்டி போட்டு எங்களை பாரம்பரியத்துக்கு மதிப்பு கொடுங்க பாரம்பரியத்துக்கு மதிப்பு கொடுங்கங்கிறீங்க. பாரம்பரியம் போட்டு பெரியாசரில் கொண்டு விற்கிறவளை உள்ள வந்து தொழில் பண்ணுறதுக்கெல்லாம் 6 மணிக்கு பூட்டிட்டு போயாச்சு. என் ஜாமான் பூரா அந்தாள் கிடக்கு. என் ஆட்டுக்குட்டி அண்ணா பட்னி அடக்கு கிடக்கா செத்து போச்சான்னு கூட தெரியாது. போட்டிட்டு இப்போ நான் நேற்று திறக்காங்கன்னாங்க இன்றைக்கி திறக்காங்கன்னாங்க. நாங்கள் என்ன பண்ண இல்லை இதில் நான் இப்போ என்னத்தையாவது குடிச்சிட்டு படுத்துருவேன். இப்போ நான் ஏதாவது இப்போ திறக்க நேற்று சாயங்காலமே ஆட்டுக்குட்டி உள்ள செத்து கிடக்குன்னு நினைக்கிறேன். என் கடையெல்லாம் என் பாரம்பரியம்லாம் அந்தாலும் கிடக்கு என் பொருளெல்லாம். எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி உதவி பண்ணுங்க. என் மக்கள் ஜாமான் எல்லா கடையும் கிடந்து சீரழிது. மீன் கடை எல்லா கடையும் அங்கே அந்த பேக்கரி கடையில் அவ்வளோ சாமான் நாசமாக கிடக்கு. என் பொருளாக இருந்தானே எந்த பொருளாக இருந்தானே எங்களுக்கு ஏதாவது தரலன்னா நாங்கள் இப்போ ஏதாவது பண்ணுவேன். நான் இப்போ இதில் ஏதாவது பண்ணுவேன். நான் பண்ணுவேன் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ஒரு நல்ல உதவி தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் எனக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதவி பண்ணி ஆகணும். இல்லைன்னா நாங்கள் ஏதாவது பண்ணி தான் தீருவேன். பண்ணி தான் தீருவேன். நான் பண்ணி தான் தீருவேன். நான் பண்ணி தான் தீருவேன். என்ன சென்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே ஒன்றும் தெரியல. கடையை திறந்துக்கணும் ஒரு ஆப்பிள். முத்துக்கனி முத்துக்கணி இங்கே இருந்த பாரம்பரிய பொருள் பெரியாஸ்திரில் கொண்டு நான் புட்டு இடியாப்பம் ஆப்பம் எல்லாம் செஞ்சு நான் கொண்டு விற்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் எல்லா பொருளும் உள்ள மாடிக்கிட்டு கடங்காலம் வந்து என்னை வீட்டில் கேவலப்படுத்துகிறாங்க. கடன் கட்டலைன்னு இப்போ எல்லாம் பொருளெல்லாம் உள்ள கிடக்கு. அந்த போட்டால் எடுங்க ஏன் கேட்டு திறந்த உடனே என் பொருளெல்லாம் எப்படி கடந்து சீரழிதுன்னு. ஆட்டுக்குட்டியை கொண்டு விற்கலான்னா அதையும் உள்ளே போட்டு போட்டிட்டு போயிட்டீங்க. நான் என்ன தான் பண்ணி நான் சீரழியை பேர் முத்துக்கண்ணி பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்கிறீங்க. பாரம்பரியத்தை யாரு காப்பாற்ற போகிறீங்க?